சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் தியானித்து அதன்படி நடப்பது போல நீங்களும் நடப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் எப்படி டெய்லி வீடியோ சலத்துக்கு ஷேர் பண்றேனோ அது போல நீங்களும் ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ எல்லாரும் நம்மளோட ட்ரினிட்டி ப்ரொஃபெட்டிக் மினிஸ்ட்ரீஸோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாம மகிமை பரட்டும். வாங்க அப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். பிரைஸ் லார்ட். யாவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை யாத்திராகம் 23:19, எக்ஸோடஸ் சாப்டர் 23:19. உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களின் முதற் கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போவாயாக. இந்த ஒரு வேர்டு மட்டும்தான் இயேசுப்பா தர்றார். உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களின் முதல் கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போவாயாக. ஃபஸ்ட்டு நமக்கு ஆண்டவர் தான். லைஃப்பில் எப்பவுமே ஃபஸ்ட் ஆண்டவரை வச்சுக்கோங்க. நிலத்தில் விளைகிற முதல் கனி இயேசுப்பாவுக்கு, முதற் பலன் இயேசுப்பாக்கு. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் ஃபஸ்ட் ஆண்டவருக்கு கொடுங்க. ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுங்க. ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுங்க, முக்கியத்துவம் கொடுங்க. கொடுத்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கும். வேலை கொடுத்தது அவர் தானே ஃபஸ்ட் ஆண்டவர். அல்ல, சம்பாத்தியத்தில் ஒரு பகுதி ஃபஸ்ட் ஆண்டவருக்கு. தொழில் கொடுத்தது ஆண்டவர் தானே, அந்த சம்பாத்தியத்தில் ஃபஸ்ட் பகுதி ஆண்டவருக்கு. உங்களோட வாழ்க்கையில் எதையும் மறந்துடாதீங்க, ஃபஸ்ட் இயேசுப்பாக்கு. எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எங்கள் வீட்டில் புது உடுப்பு, புது சொக்கா, புது ஆடைகள் அணிந்தால் முதல்ல சர்ச்சுக்கு போட்டு போ, ஆண்டவருக்கு முதல்ல காட்டு. அவர் கொடுத்தது அல்லவா? அந்த சின்ன விஷயமா கூட இருக்கலாம், இது கூட அவர் கொடுத்தது தானே. இந்த வாட்ச் கூட அதை ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு ஃபஸ்ட் அதை கட்டிட்டு, ஆண்டவரே நான் நீங்கள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கீங்க. ஒரு நிலம் வாங்கினா கூட, ஒரு வீடு வாங்கினா கூட ஃபஸ்ட் ஆண்டவருக்கு. மறந்துடாதீங்க, பெரிய காரியமாக இருக்கட்டும், சின்ன விஷயமா இருக்கட்டும், ஏசப்பாக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தான். முதற் பலன் முதற்கனி வைத்து பாருங்க, உங்கள் பெரிய அறுவடையை பார்ப்பீங்க. வருடா வருடம் உங்கள் ஐஸ்வர்யம் பெருகிட்டே இருக்கும். தரித்திரம் ஒட்டாது, வறுமை ஒட்டாது, பஞ்சம் ஒட்டாது, நெருக்கம் ஒட்டாது, கண்டிப்பாக ஒட்டாது. செஞ்சு பாருங்களேன், நிச்சயமாக பார்ப்பீங்க. ஃபஸ்ட் 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 எல்லாமே ஆண்டவர் தான். கனவு கணவனை கொடுத்த ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டு. மனைவியை கொடுத்த ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டு. பிள்ளைகளை கொடுத்த ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டு. நிறைய பேர் சொல்லுங்க, என் கணவன் தான் ஃபஸ்ட்டு, என் மனைவி தான் ஃபஸ்ட்டு, கொடுத்த ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டு. அது எடுத்தார என்னாகிறது யோசிச்சு பாருங்க, தாங்கிக்க முடியுமா? ஆக என்னால் இன்னைக்கு மறந்துடாதீங்க, முதற் பலன் முதற்கனி ஆண்டவருக்கு. செவிக்கலாமா? எல்லாத்துலையும் ஆண்டவர் ஃபஸ்ட்டு வைங்க. இன்னைக்கு பெஸ்ட்டை பார்ப்பீங்க, சக்ஸஸை பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு வைங்க, பெஸ்ட்டை பார்ப்பீங்க, சக்ஸஸை பார்ப்பீங்க. வானம் திறக்கப்படட்டு இயேசப்பா. என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அண்ணன்மார்க்காய், அக்காமார்க்காய், தங்கச்சிமார்க்காய், தம்பிமார்களுக்காய், என் தகப்பன் தாய்மார்களுக்காய், என் தாத்தா பாட்டிமார்களுக்காய், என் உடன்பிறப்புகளுக்காய், என் சொந்த பந்தங்களுக்காய், எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உங்களுடைய கரம் தொடட்டும், உண்மை மின் வைக்கட்டும். ஃபஸ்ட்டு எசப்பா, இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன், உங்களை மின் வச்சுட்டு போகிறேன், போய் பாருங்கள், இந்த நாள் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். எசப்பா, இந்த வேலையை செய்ய தொடங்க போகிறேன், உங்களை மின்ன வைக்கிறேன், ஃபஸ்ட்டு உங்களை மின்ன வைக்கிறேன். செஞ்சு பாருங்கள், பெரிய சக்ஸஸை பார்ப்பீங்க. எசப்பா, இன்றைக்கி ஒரு வருமானம் வந்துச்சுன்னா அதில் ஒரு பார்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான். சொல்லி பாருங்கள், ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். அப்படி இந்த நாளிலே நினச்சி பார்க்காத ஒரு பெரிய அற்புதத்தை அன்பு பிள்ளைகள் காணப்போகிறதுக்காக நன்றி. நிச்சயம் பார்ப்பீங்க. காண்பீர்கள், காண்பீர்கள், காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். வானம் திறக்கப்படட்டும். இந்த நாளிலே பிறந்தநாள், திருமணநாள் காண்கிறவர்களை கத்தர் தடைகளை உடைத்து முன்னே கடந்து போகிறார். உங்களுக்கு முன்னே இருக்க தடையெல்லாம் உடையுது. இந்த ஆண்டு கத்தர் முன்னே கடந்து போய் செய்கிற அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல் வியாதியோடு உட்கார்ந்துருக்கிற யாராக இருந்தாலும், அது எந்த வியாதியாக இருந்தாலும் சுகம், சுகம் உண்டாவதாக. ஏ பொல்லாத வியாதியை சருத்தை விட்டு வெளியே போ, போ வெளியே என்று கட்டளை கொடுக்குறேன். இயேசு நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஹாவ் எ பிளஸ்டு டே. அன்று சொன்ன மாதிரி செய்யுங்க. நிச்சயமா ஃபஸ்ட்டு வைங்க, பெஸ்ட்டை பார்ப்பீங்க. காட் பிளஸ் யூ.